திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் முறையாக அனுமதியின்றி செயல்பட்டு வந்த மதுபோதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த கட்டட தொழிலாளி நெஞ்சுவலியால் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாராபுரம் எம்எஸ்பி நகரில் செயல்பட்டு வந்த மதுபோதை மறுவாழ்வு மையத்தை கார்த்திகேயன் என்பவர் நடத்தி வந்துள்ளார் இங்கு காங்கேயத்தைச் சார்ந்த கட்டிட தொழிலாளியான மணிகண்டன் என்பவர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் திடீர் நெஞ்சுவலி காரணமாக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே மணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் அதிக வீரியம் கொண்ட மருந்தை கொடுத்ததால் தான் நெஞ்சுவலியால் மணிகண்டன் உயிரிழந்தார் என புகார் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் முறையான அனுமதியின்றி மதுபோதை மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வந்தது தெரியவந்தது இதனையடுத்து மதுபோதை மறுவாழ்வு மையத்தை பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்தனர்